வணக்கம் கூடல் டிவி நேயர்களே, இன்று தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வரும் 17ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் தமிழகத்திற்கு இபாஸ் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அதனுடைய விவரத்தை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா ஊரடங்கு அமல்படுத்திய பின்னர் பொதுமக்கள் வெளியில் வர தடை விதித்து மாநில அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இறுதிச் சடங்கு, திருமணம், மருத்துவ சிகிச்சை பெறுவோர் வெளி மாவட்டங்களுக்கு செல்ல சில வழிமுறைகளை பின்பற்றி மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் அனுமதி வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. வெளி மாவட்டங்களுக்கு செல்வோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்து அவசர பாஸ் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி பொதுமக்கள் ஆன்லைன் விண்ணப்பம் செய்து பாஸ் பெற்று செல்கின்றனர். ஆனால் இந்த இ பாஸ் பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் நிலவி வருகிறது. சரியான காரணங்கள் இருந்தும் முறையான ஆவணங்கள் இல்லாததால் ஏராளமானோர் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனிடையே கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் வருகிற 31ஆம் தேதி வரை பொதுமுடக்கத்தை நீட்டித்துள்ள தமிழக அரசு இ பாஸ் முறையையும் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. ஆனால் பொதுமக்கள் ஏராளமானோர் இ பாஸ் பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உரிய முகாந்திரங்களுடன் விண்ணப்பித்தாலும் ஏதேதோ பொருத்தமில்லாத காரணங்களை சொல்லி இ பாஸ் மறுக்கப்படுவதாகவும், 10க்கும் மேற்பட்ட முறை விண்ணப்பித்தாலும் நேர்மையான முறையில் இ பாஸ் கிடைப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே இந்த இ பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள், பல்வேறு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தமிழக அரசோ இ பாஸ் முறை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று அறிவித்ததுடன் இ பாஸ் நடைமுறையை எளிப்படுத்த மாவட்டந்தோறும் இரு குழுக்கள் அமைத்தும் உத்தரவிட்டது. இந்நிலையில் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்கள் முக்கிய பணிகளுக்கு தங்கு தடையின்றி தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க 17/8/2020 முதல் ஆதார் அல்லது குடும்ப அட்டை விவரங்களுடன் தொலைபேசி மற்றும் அலைபேசி எண்ணுடன் விண்ணப்பித்தால் இ பாஸ் அனுமதி எவ்வித தாமதமும் தடையும் இன்றி உடனுக்குடன் விண்ணப்பித்த அனைவருக்கும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் நலங்கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவை அனைவரும் பொறுப்புடன் பயன்படுத்தி தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், தவிர்க்க இயலாத பணிகளுக்கு மட்டுமே இ பாஸ் விண்ணப்பம் செய்து பெற்று பயணிக்குமாறும் முதல்வர் அறிவித்துள்ளார். எப்படி இருந்தாலும் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது. ஆனாலும் முற்றிலும் இ பாஸ் தேவையில்லை என்பதே நமது நிலைப்பாடு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கூடல் டிவி. நன்றி, வணக்கம்.